விரைவுச் செய்திகள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் செல்லும் வாராந்திர சிறப்பு ரயில்கள் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில்கள் நாளை முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து புறப்படும் இந்த ரயில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வைத்தீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழா நாளை காலை நடைபெறவுள்ளது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ள இந்த விழாவில் பொதுமக்கள் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் கோவிலின் 4 ரதவீதிகளிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லலிதா தெரிவித்துள்ளார். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்லும் சாலைகளில் இன்று இரவு முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், குடமுழுக்கு விழாவை காண பக்தர்கள் யாரும் கோவிலுக்கு வர வேண்டாம் என்றும், கோவில் நிர்வாகத்தின் யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் நேரடி ஒளிபரப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரே நாளில் கொரோனா தொற்றுக்கு 300க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் நகராட்சி நிர்வாகம், வியாபாரிகள் சங்கம் மற்றும் தனியார் பள்ளி இணைந்து நடத்திய இலவச தடுப்பூசி முகாமை நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்டத்தில் குன்றத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 122 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து தடுப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை தடுக்கும் நோக்கில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் சட்டக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து கொரோனா விழிப்புணர்வு ஊர்வலத்தை நடத்தினர். பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும், தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வலியுறுத்தும் துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு அவர்கள் வழங்கினர். விசைப்படகு சேதமடைந்து காணாமல் போன கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். வள்ளவிலை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த இவர்கள் இம்மாதம் 9ஆம் தேதி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க கோவா சென்றபோது இவர்களது படகு மீது கப்பல் மோதியதால் இவர்களின் நிலை குறித்து தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் இவர்கள் அனைவரையும் கடலோர காவல்படையின் விக்ரம் கப்பல் மீட்டது. இதனையடுத்து 11 மீனவர்களும் கன்னியாகுமரிக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சேலத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் பணியாற்ற உள்ள அரசு ஊழியர்கள், அரசியல் கட்சிகளின் முகவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொரோனா பரிசோதனை சான்றிதழ் எடுத்து வந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை அடுத்து சேலம் மாநகர பகுதியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் பணியாற்ற உள்ள 450 ஊழியர்கள் மற்றும் 300 அரசியல் கட்சி முகவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. முதல் நாளான இன்று அரசு ஊழியர்களுக்கு பரிசோதனை நடைபெற்றது. தில்லியில் கொரோனா தொற்றால் பரிதி வைக்கும் பொதுமக்களுக்கு காவல்துறையினர் உதவி செய்து வருகின்றனர். வீடுகளிலேயே உயிரிழக்க நேரிடும் குடும்பங்களுக்கு உதவி செய்வதோடு அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் இதர உதவிகளை செய்து தருவதோடு சடலங்களை மயானத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்கின்றனர். சில இடங்களில் அன்பானவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்வதோடு குடும்பத்தில் மற்றவர்களுக்கு தொற்று பரவாமல் இருக்க அவர்கள் பரிசோதனை செய்து கொள்வதற்கும் காவல்துறையினர் வேண்டிய உதவிகளை செய்து வருகின்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.